வணக்கம் தமிழா. அரசு வேலைதான் அடையாளம். அடையாளத்தை பெற தொடர்ந்து விடாமுயற்சி செய்வோம். நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சுற்றுச்சூழல் மேலாண்மை. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். இதோட வீடியோ ஃபைலின் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுவரை தமிழா அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். முதலாவதாக இதில் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து புதைப்படிவ எரிபொருட்கள் எது, புதைப்படிவ எரிபொருட்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, மூணு ஆப்ஷன் தாறு, கறி, பெட்ரோலியம். இதில் சரியான ஆன்சர் என்னென்னா, கறினா நிலக்கரி, பெட்ரோலியம் ஆப்ஷன் டி. ரெண்டு மற்றும் மூணாவது வந்து சரி. இதான் புதைப்படிவ எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், டீசல், இதெல்லாம். ஓகே, அடுத்ததாக கழிவுகளை மேலாண்மை செய்வதற்காக கீழுள்ள ஒற்றில் எவற்றினை நீவிர் பயன்படுத்துவீர்? கழிவுகளை மேலாண்மை செய்வதற்காக கீழுள்ள ஒற்றில் எவற்றினை நீவிர் பயன்படுத்துவீர்? சரியான ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, கழிவுகள் உருவாகும் அளவை குறைக்கணும், கழிவுகள் மறுபயன்பாட்டு முறையில் பயன்படுத்தணும், கழிவுகள் மறுசுழற்சி செய்யணும். இன்னொன்று, மேலே உள்ள அனைத்தும் கழிவுகள் மேலாண்மை எப்படின்னா, கழிவுகள் உருவாக்க அளவு குறைக்கணும், சரியானது தான். கழிவுகள் மறுபயன்பாட்டு முறையில் பயன்படுத்தணும், இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட். கழிவுகள் மறுசுழற்சி செய்யணும், எல்லாமே சரியான ஸ்டேட்மெண்ட். அப்போ மேலே உள்ள அனைத்துமே சரியானது. அடுத்து, வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள், வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள். ஆப்ஷன் சி, ரெண்டு மற்றும் மூன்று. மண் அரிப்பை தடுக்க பயன்படக்கூடியதெனது, காடுகள் அழிப்பு, காடுகள் மற்றும் மரம் வளர்ப்பு, அதிகமாக வளர்த்தல், தாவர பரப்பு நீக்கம். மண்ணரிப்பை தடுக்கணும், மலைச்சரிவுகள், மண்ணரிப்பு, நிலச்சரிவுகளில் இந்த மண் அரிப்பை தடுக்கணும் அப்படின்னு நம்ம பயன்படுத்த, காடுகளை வளர்க்கணும், மரங்களை வளர்க்குறது தான் சரியான ஒரு முறையாகும். ஆப்ஷன் பி. அடுத்ததாக, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் பெட்ரோலியம், கறி, அணுக்கரு, ஆற்றல், மரங்கள். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, மரங்கள். இந்த பெட்ரோலியம், கறி, அணுக்கரு, ஆற்றல் எல்லாம் புதைவடிவ எரிபொருட்கள் ஆகும். பெட்ரோலியம் எல்லாம் புதைவடிவ எரிபொருட்கள். இதில் அந்த மூணு, பெட்ரோலியம், கறி, அணுக்கரு, ஆற்றலுமே புதுப்பிக்கத்தக்காத, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உள்ளது மரங்கள். அடுத்ததாக, மண்ணரிப்பு அதிகமாக காணப்படும் இடம், மண்ணரிப்பு அதிகமாக காணப்படும் இடது, மழைப்பொழிவு இல்லாத இடமா, குறைவான மழைப்பொழிவு உள்ள இடமா, அதிகமான மழைப்பொழிவு உள்ள இடமா, இவற்றில் ஏதும் இல்லையா? மண் அரிப்பு அதிகமாக காணப்படும் இடம், சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, அதிகமான மழைப்பொழிவு உள்ள இடத்துல தான் மண் அரிப்பு அதிகமாக காணப்படுகிறது. அடுத்து, தீர்ந்து போகாத வளம் அல்லது வளங்கள் எது? காற்றாற்றல், மண் வளம், மன உயிரி, மேலே உள்ள அனைத்தும். சரியான சொல்லணும்னா, தீர்ந்து போகாத வளங்கள் எதுவும், காற்றாற்றல், மண் வளம், மன உயிரி, இவை அனைத்துமே சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்ததாக, கிராமங்களில் கிடைக்கக்கூடிய பொதுவான ஆற்றல் மூலம் அல்லது மூலங்கள் எது? கிராமங்களில் கிடைக்கக்கூடிய பொதுவான ஆற்றல் மூலம் அல்லது மூலங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா, உயிரி வாயு, ஆப்ஷன் சி, சரியான ஆன்சர். அடுத்ததாக, பசுமை இல்ல விளைவு, கிரீன் கோஸ் எஃபெக்ட். இந்த பசுமை இல்ல விளைவு என குறிப்பிடப்படுவது என்னது? பூமி குளிதல், புற ஊதாக் கதிர்கள் வெளியே செல்லாமல் இருக்கணும், தாவரங்கள் பயிர் செய்தல், பூமி வெப்பமயமாதல். சரியா, அந்த பசுமை இல்ல விளைவு குறிப்பிடுவது பூமி வெப்பமயமாதல், ஆப்ஷன் டி. அடுத்ததாக, மிக மலிவான, வழக்கமான, வர்த்தக ரீதியிலான, தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம். மிக மலிவாக கிடைக்கிது, வழக்கமான, வர்த்தக ரீதியிலான, தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம் என்னென்ன? ஆப்ஷன் பி, முதன்மை ஆற்றல் மூலமான சூரிய ஆற்றல். புவி வெப்பமயமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு, புவி வெப்பமயமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு என்ன பார்த்தீங்கன்னா, கடல் மட்டம் உயரும், பனிப்பாறைகள் உருகும், தீவு கூட்டங்கள் முழுகும். இல்லை, அனைத்துமே சரியான ஆன்சர் தான்.
காற்றாற்றல் குறித்த தவறான கூற்று. காற்றாற்றல் குறித்த தவறான கூற்று எது பார்த்தீங்கன்னா, காற்றாற்றல் ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். காற்றாலையின் இறக்கையில் மின் மோட்டார் மூலம் இயக்கப்படுகின்றன. காற்றாற்றல் மாசு ஏற்படுத்தாமல் உற்பத்தி செய்யப்படுகிறது. காற்றாற்றலை பயன்படுத்துவதன் மூலம் புதைவடிவ எரிபொருட்கள் பயன்பாட்டை குறைக்கலாம். காற்றாற்றல் குறித்த தவறான கூற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காற்றாலையின் இறக்கைகள் மின் மோட்டார்களும் இயக்கப்படுகின்றன. இதுதான் தவறு. இது எல்லாமே சரி. இந்தியாவின் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு ஹெக்டர் வனப்பரப்பளவு அழிக்கப்படுகிறது? இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் அழிக்கப்படக்கூடிய வனப்பரப்பு எவ்வளவு ஹெக்டர் அப்படின்னா, சரியான ஆன்சர் 1.5 மில்லியன் ஹெக்டர் வனப்பரப்பளவானது இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் அழிக்கப்படுகிறது. அடுத்து, இயற்கையான வாழிடத்தில் டேஷ் வாழும் மனிதர்களால் வளர்க்கப்படாத உயிரினங்கள் வன உயிரிகள் ஆகும். இயற்கையான வாழிடத்தில் காடுகளில் வாழும் மனிதர்களால் வளர்க்கப்படாத உயிரினங்கள், புல்வெளியில் வாழும் மனிதர்கள் வளர்க்கப்படாத உயிரினங்கள், பாலைவனங்கள் வாழும் மனிதர்கள் வளர்க்கப்பட உயிரினங்கள் வன உயிர். ஆப்ஷன் டி அனைத்துமே சரியானது. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பக பகுதி, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பக பகுதி எதுன்னா, சரியான நீலகிரி. நீலகிரி தான் தமிழ்நாட்டில் ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பக பகுதியாகும். மின்னணு கழிவுகளுடைய கணினி பொருட்கள் டேஷ் உள்ளடக்கியது. மின்னணு கழிவுகளில் இருக்கக்கூடிய கணினி பொருட்கள் எத்தனை சதவீதம் உள்ளடக்கியது அப்படின்னா, சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 66% ஆகும். மின்னணு கழிவுகளில் கணினி பொருட்கள் 66% உள்ளடக்கியது. அடுத்து, மருத்துவமனை கழிவுகளை எந்த முறையில் நாம் அகற்றலாம்? மருத்துவமனை கழிவுகளை நாம் எந்த முறையில் அகற்றலாம் அப்படின்னு சரியான ஆப்ஷன் சி எரித்து சாம்பலாக்கள். மருத்துவமனை கழிவுகளை எரித்து சாம்பலாக்கள் முறையெல்லாம் அகற்றலாம். மண்ணரிப்பு, உயிரி வாயு, இயற்கை வாயு, பசுமை இல்ல வாயு. மண்ணரிப்பு என்னென்னா தாவர பரப்பு நீக்கம் தொடர்புடையது. உயிரி வாயு புதுப்பிக்கத்தக்க ஒரு ஆற்றல் வளம் மூலம். இயற்கை வாயு புதுப்பிக்க இயலாத ஒரு ஆற்றல் மூலம். பசுமை இல்ல வாயு அப்படிங்கிறது அமிலமலை. சரியான ஆப்ஷன் ஏ. பொறுத்துக்கு, காடுகள் பாதுகாப்பு சட்டம், வன உயிரி பாதுகாப்பு சட்டம், காப்பு காடுகள் பரப்பளவு, பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. காடுகள் பாதுகாப்பு சட்டம், காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980 வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972 வன உயிரி பாதுகாப்பு சட்டம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 காப்புக்காடுகள் பரப்பளவு 752.3 லட்சம் ஹெக்டர் பரப்பளவு காப்புக்காடுகள், பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி 215.1 லட்சம் ஹெக்டர் பகுதி. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்ததாக, ஈயம், குரோமியம், ஹேட்மியம், பாதரசம் இது என்னென்ன இது பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஈயம் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சரியான ஆன்சர் ஈயம் அப்படிங்கிறது மைய நரம்பண்டலத்தை பாதிக்கிறது. குரோமியம் மூச்சுத்திணறல் ஆஸ்துமா நோயை உருவாக்கக்கூடியது. கேட்மியம் சிந்திரகு மற்றும் கல்லீரல் படிதல். பேதரசம் மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதி. ஆப்ஷன் டி. தவறான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயிரி வாயு அப்படிங்கிறது புதை வடிவ எரிபொருள். மரம் நடுவதால் நிலத்தடி நீர் மட்டும் அதிகரிக்கும். சரிதான். வாழ்நிலங்கள் அழிப்பது வன உயிரின் இழப்புக்கு காரணம். இதுவும் சரிதான். அணுகாற்ற ஒரு புதுப்பிக்கத்தக்க இதுவும் சரிதான். அப்போ தவறான ஸ்டேட்மெண்ட் உயிரி வாயுங்கிறது புதைவெட்டு எரிபொருள் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஏன்னா புதைவெட்டு எரிபொருள் நிலக்கரி, பெட்ரோல், டீசல் இதுதான். கீழே கூட தவறான ஸ்டேட்மெண்ட்டை தேர்ந்தது பாருங்கள். அதிகப்படியான காலடி மேய்ச்சல் மண்ணரிப்பை தடுக்குமா? வன உயிர்களை வேட்டையாடுதல் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படாத ஒன்று. சரியான ஸ்டேட்மெண்ட். தேசிய பூங்காங்கிற ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட். வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972 உறவு. இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட். அப்போ தவறான ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான கால்நடை மேய்ச்சல் மண்ணரிப்பை தடுக்கும்.
ஓகே, இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட். மீது எல்லாமே சரியாக புரிஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் சுற்றுச்சூழல் மேலாண்மை, இந்த என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக மிக பயனுள்ளதாக இருக்கும். இதுவரை தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது அடுத்த உங்களுடைய வீடியோஸ் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். தேங்க்யூ.